எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிழக்கரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பால்கனியில் வளர்த்த தரைப்பசலை கீரை வளர்ப்பு அதோட அறுவடை அதை எப்படி டேஸ்டியாக சமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீரை வகையிலே இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கீரை ஸோ இந்த கீரை ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் இது தரையில் வளரும் ஸோ அதனால் இதை தரைப்பசலை இல்லைன்னா சிறு பசலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரை மற்ற கீரைகள் மாதிரி ஈஸியாக அவைலபிளாக இருக்காது ஸோ எப்போ வாட்சி தான் கிடைக்கும் இதை நான் மோஸ்ட்லி வந்து ஊரில் தான் சாப்பிட்டுருக்கேன் அதுவும் ரொம்ப ரேராக தான் சாப்பிட்டுருக்கேன் இந்த கீரையே ரொம்ப சின்ன சைஸ் அதுலேருந்து சின்ன சின்ன மொட்டுக்கள் வந்து அதுலேருந்து பூக்கள் வரும் ஸோ இது மூலமாக வந்து விதைகள் வந்து இது வந்து மல்டிபிள் ஆகும் இது எங்கள் வீட்டில் தானாக தான் முளைச்சிச்சு நாங்கள் விதைகள் எதுவும் போடலை கீரை எதுவும் வைக்கலை ஸோ அதுவே தான் முளைச்சது நான் ஒரு ரம்பளை செடி வளர்த்தேன் ஸோ அந்த இடையில வந்து இது முளைச்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இப்போது இதை நம்ம சமைக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் நான் வேரோடு இருந்து கட் பண்ணலை ஸோ அளவுக்கு பாதியாக தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு தேவையான அளவு இதுலேயே கிடச்சிடுச்சு இது ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் இது கிட்டத்தட்ட கால் கிலோ அளவு இருந்துச்சு ஸோ ஊர்லேயும் இந்த மாதிரி பிடியளவு தான் கொடுப்பாங்க இது வந்து மோஸ்ட்லி வந்து தரையில் வளரும் ஸோ தென்னை அடியில் வளரும்னு சொல்லுவாங்க அதில் நிறைய குப்பைகள் முடியெலாம் இருக்கும் பட் இது வந்து நம்ம வந்து பால்கனியில் வளர்த்ததுனால அளவுக்கு குப்பைகள் இருக்காது இந்த கீரை வந்து கொத்து கொத்தாக இருக்கும் ஸோ அதனால் காற்றுல பறந்து வர முடிகள்லாம் வந்து அதில் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதில் நம்ம எந்த பகுதியும் கழிக்க வேண்டிய தேவையில்லை இதுல இருக்கக்கூடிய மூடி குப்பை அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இந்த கீரையை நல்லா ரெண்டு மூணு தண்ணி அலசி எடுத்துட்டேன்டா இதுல உள்ள தூசி எல்லாமே போயிடும் இந்த கீரையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா ஆச்சு சொல்லப்போனால் ரொம்ப வருஷமே ஆச்சு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த கீரை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆனால் ஊருக்கு போனாலுமே இது கிடைக்கிறது ரேர் தான் ஆனால் இவ்வளோ ஈஸியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஊரில் பார்க்காத கீரை கூட இங்கே வாங்கி சமைச்சு சாப்பிட்டுருக்கேன் பட் இந்த கீரையை ஒரு நாளுமே நான் பார்த்தது கிடையாது இது எனக்கு கிடைச்சது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அலமது இல்லா நான் இந்த கீரையை வந்து பாதியாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ மீதி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து இது திரும்பவும் வளரும் நம்ம திரும்ப திரும்ப கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த கீரை கிடைச்சிச்சுனா ஒரு பாட்டில் மண்ணு போட்டு இந்த கீரையை தூவி விட்டு வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக வளரும் இப்போ இந்த கீரையை நல்லா அலசி எடுத்துட்டேன் இது அப்படியே நம்ம சமைச்சோடா கொத்து கொத்தா இருக்கும் ஸோ அதனால் இதை கட் பண்ணிக்கிடலாம் பொதுவாக கீரை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது ஸோ இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக உள்ளவங்க அடிக்கடி எடுத்துக்கலாம் அப்புறம் பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களும் தாராளமாக சாப்பிடலாம் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லது ஸோ எப்போ கிடைச்சாலும் இந்த கீரையை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வாங்கி குக் பண்ணி சாப்பிடுங்க இந்த கீரையில் நேச்சுரலாகவே வந்து புளிப்பு சுவை இருக்குது ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல இந்த கீரைக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஸோ எப்போ கிடைச்சாலுமே வந்து நாங்கள் கண்டிப்பாக வாங்கி குக் பண்ணிடுவோம் இப்போது கீரை எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த கீரையில் சேர்க்குறதுக்கு நான் ரெண்டு வரமிளகாயை சுட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சுட்டு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது எங்கள் ஊர் ஸ்டைலில் செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு ஒரு கடா எடுத்துருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது கீரைக்கு நல்ல மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் சுட்ட வரமிளகாயும் ஒரு டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஸோ சூடான எண்ணெயில் சேர்த்துருக்கறதுனால இது சீக்கிரமே பொறிஞ்சிரும் ஸோ ரெண்டு பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் மாசித்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மாசித்தூள் சேர்க்கும்போது கீரைக்கு இன்னும் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எங்கள் ஊரில் இந்த கீரைக்கு இந்த மாதிரி மாசித்தூள் சேர்த்து தான் செய்வோம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுவும் பொறிஞ்சு மனம் வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் இங்கே சேர்த்துருக்கிற மாசித்தூள் வந்து நம்ம மாசியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தது தான் அடுத்து இதில் நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பசளக்கீரையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கீரையை கட் பண்ணி சேர்த்தா தான் உதிரி உதிரியாக கிடைக்கும் இல்லைன்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது கொத்து கொத்தாக வரும் கீரையை சேர்த்துட்டு இதை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கீரை வந்து சக்குலன் பிளான்ட் அதாவது இதோட இலைகள்லேயே வந்து நீரை சேமித்து வச்சுக்கிடும் ஸோ இதை குக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி விடும் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இது விடுற தண்ணியிலேயே வந்து இது வதங்கட்டும் இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிடுறேன் எங்கள் ஊரில் இந்த மாதிரி மாசிலாம் போட்டு தான் குக் பண்ணுவோம் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரையை சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது தண்ணி எல்லாமே வத்திருச்சு கீரையும் வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த கீரையாக இருந்தாலும் ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ரெசிபி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான என்னோட மோஸ்ட் பசலை பசலைக்கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த கீரை கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ